வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது பூந்துறை நாட்டு மாட்டையா கூப்பச்சி அவர்கள் விஜயநகர பேரரசரிடமிருந்து இந்த பூந்துறை நாட்டு அதிகாரத்தை பெற்றதை தான் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். இந்த மாட்டையா கூப்பச்சி அவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களிலே காடை குலத்தைச் சேர்ந்தவர். அந்நாளிலே புகழ்பெற்று விளங்கிய அந்த விஜயநகர பேரரசை அழிய ராமராயன் என்ற அரசர், அதாவது அந்த விஜயநகர பேரரசை ஆண்டு வந்தார். இவருடைய ஆட்சி காலம் கிபி 1542 முதல் கிபி 1565 வரை. அந்நாளிலே விஜயநகரத்தை ஆண்ட மன்னரிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது, யார் மன்னரை காண வேண்டுமென்றாலும் அந்த வாயில் காவலனிடத்தில் பணிந்து உள்ளே வர வேண்டும், அல்லது அந்த வாயில் காவலனோடு மோதி தலை நிமிர்ந்து உள்ளே வர வேண்டும். இந்த இரண்டு முறையிலேதான் ஒருவர் வந்து மன்னரை, அதாவது அத்தாணி மண்டபத்தில் காண முடியும். அந்த நடைமுறையை பல மன்னர்கள், இந்த விஜயநகரத்தை ஆண்ட பல மன்னர்கள் வழிவழியாக பற்றி வந்தனர். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது, எட்டயபுரத்தை அரண்மனையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எட்டயபுரம் சமையனைச் சேர்ந்த குமாரமுத்து நாயக்கருடைய மூத்த மகன் நல்லம நாயக்கர் அந்நாளிலே ஒரு வழக்கப்படி, சிற்றரசுகள் எப்படி பேரரசுகளை காண வேண்டுமோ அந்த வழக்கப்படி விஜயநகர பேரரசருடைய காண செல்கின்றார் இந்த நல்லம நாயக்கர். அப்பொழுது அந்த இடக்கு வாயிலே சோமன் என்ற ஒரு மல்யுத்த வீரனும் அவனுடைய தம்பிகளும் அந்த வடக்கு வாயிலை காவல் புரிந்து வந்தனர். இந்த வடக்கு வாயில் வழியாக உள்ளே செல்கின்ற பொதுமக்களாகட்டும் சிற்றரசர்களாகட்டும் மன்னரை காண வேண்டுமென்றால் அந்த சோமனுடைய காலிலே ஒரு தங்கச் சங்கிலியை கட்டி அந்த எதிர்புற அந்த சங்கிலியினுடைய எதிர்முனையானது அந்த கோட்டை வாயிலுடைய கதவு நிலையில் மாட்டப்பட்டிருக்கும் ஒன்று. அதனால் அந்த தங்கச் சங்கிலியில் வழியாக குனிந்து செல்ல வேண்டும், அல்லது அந்த மல்யுத்த வீரனாகிய சோமனை வீழ்த்தி செல்ல வேண்டும். இது ஒரு முறையாக அவன் கடைபிடித்து வந்தான். அதற்கு பக்கபலமாக அவனுடைய தம்பிகளும் இருந்தனர். இப்பொழுது அந்த இடத்திற்கு சென்ற நல்லம நாயக்கர் இந்த சோமனை வீழ்த்த முடிவு செய்து அவனை மல்யுத்தத்திற்கு அழைக்கின்றார். இந்த நல்லம நாயக்கர் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது சாம்பு மகாராஜன் அந்த நாட்டை, அதாவது விஜயநகர பேரரசை ஆண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இவர் மல்யுத்தம் புரிய தயாரானதும் அந்த கோட்டை வாயிலே மன்னரை காண வேண்டி காத்திருந்த பொதுமக்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். யாருமே வெல்ல முடியாத இந்த மல்லனை இவர் எப்படி வீழ்த்துவார் என்று ஆச்சரியமாக பார்த்து அந்த இடத்திலே குழுமி விடுகின்றனர். இருவருக்கும் துவந்த யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்திலே நல்லம நாயக்கர் அவனை வென்று, அந்த மல்லனை வென்று அவனுடைய தலையை சீவி விடுகின்றார். சோமனின் வெட்டுண்ட தலையை ஈட்டியால் குத்தி ஒரு கையில் பிடித்துக் கொண்டும், மறுகையால் இரத்தத்தில் நனைந்த அவனுடைய உடைகளை கையில் பிடித்துக் கொண்டும், அதாவது ராஜதானியிலே இந்த நல்லம நாயக்கர் நுழைகின்றார். பின்னாலேயே அந்த சோமனுடைய தம்பிகள் 8 பேரும் கண்ணீர் மல்க அழுது கொண்டு அவர் பின்னால், நல்லம நாயக்கரின் பின்னால் வருகின்றனர். ராஜதானியிலே திவான்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் அமைச்சர்களும் இந்த இவர் நல்லம நாயக்கர் நுழைந்த தலையுடன் நுழைந்ததை பார்த்து அதாவது அதிர்ச்சியும் ஆச்சரியம் உருகின்றனர். காரணம், யாருமே வெல்ல முடியாத ஒரு மாவீரன் இந்த சோமன், அவனையே கொன்று வந்துவிட்டார் இந்த நல்லம நாயக்கர் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்து பார்க்கின்றனர். அதை கண்ட அந்த மகாராஜா, சாம்பு மகாராஜனானவர் இந்த நல்லம நாயக்கரை மனதார பாராட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, அவருக்கு எப்பொழுதுமே வெற்றி வாகை சூடி வந்தவர்களுக்கு அரசர்கள் செய்ய வேண்டிய முறையானது அதற்கு உபகாரமாக பல கிராமங்களையும் மற்றும் பல பரிசு பொருட்களையும் அவர்களுக்கு வழங்கி வாழ்த்துகின்றார். இந்த நல்லம நாயக்கருக்கு கொடுத்து வாழ்த்துகின்றார். அப்பொழுது இந்த சோமனுடைய தம்பிகள் 8 பேரும் கண்ணீர் மக அழுது கொண்டு, நாங்கள் 8 பேரும் நிற்கதியாகிவிட்டோம் என்று அழுகின்றனர். அப்பொழுது மகாராஜா சோமனானவர் இந்த நல்லம நாயக்கரை பார்த்து, இந்த 8 பேருக்கும் அவனுடைய அண்ணன் சோமன் தான், அதாவது உறுதுணையாகவும் தாயும் தகப்பனுமாக இருந்தவன், இப்பொழுது இவர்கள் அவனை இழந்ததால் அனாதையாகிவிட்டனர். நீதான் இனிமேல் இந்த 8 பேரையும் உன்னுடைய குழந்தைகளோடு பாவிக்க வேண்டும். நீ இவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன் மகன்களாக இவர்களை பாவித்து வர வேண்டும். இது எனது வேண்டுகோள் என்று கூறுகின்றார். அதாவது, சோமனினுடைய 8 தம்பிகளுக்கும் நல்லம நாயக்கர் அப்பனாக இருப்பதற்கு சம்மதித்ததால், இந்த 8 பேருக்கும் அப்பனாக இருந்ததன் காரணமாக எட்டப்பன் என்று அழைக்கத் தொடங்கினர். அதனாலேயே எட்டயபுரம் அரண்மனையில் அதற்கு பின்பு வந்த வழி வந்தவர்களை எட்டப்பன் பரம்பரையினர் என்று அழைக்கத் தொடங்குகின்றனர். சரி, நாம்
காடைகுல குப்புச்சி கவுண்டனுடைய விபரத்திற்கு வருவோம். இவர் அதுபோலத்தான் ஒரு முறை இந்த விஜயநகர பேரரசை காண விஜயநகரத்திற்கு செல்கின்றார். உப்புளிய நாயக்கர் நல்லையனையும் உடன் துணைக்கு அழைத்துக் கொண்டு இந்த குப்புச்சி அவர்கள் அதாவது விஜயநகரத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த வாயிலே ஒரு மல்லன் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த மல்லனுடைய காலிலே ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சங்கிலினுடைய எதிர்முனையானது வாயில் கதவுடைய மேற்புறத்திலே தொங்கவிடப்பட்டுள்ளது. இதனுடைய எதற்காக இப்படி என்ற முறையை அந்த இடத்தில் அவர் விசாரிக்கின்றார். விஜயநகர பேரரசர் அழிய ராமராயனை காண வேண்டுமென்றால் இந்த மல்லனுடைய காலின் வழியாக அதாவது அந்த சங்கிலிக்கு கீழே குனிந்து செல்ல வேண்டும், அல்லது இவனை வென்று தலை நிமிர்ந்து அந்த வீழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முறை உள்ளதை அந்த இடத்தில் உள்ளவர்கள் கூறுகின்றனர். உடனே இந்த குப்புச்சியானவர் தன்னுடைய சக தோழனான அந்த நல்லையனுடன் கலந்து ஒரு முடிவுக்கு வருகின்றார். தான் இவனை வீழ்த்தி விட்டு செல்வது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார். அதனால் அந்த இடத்திலே அந்த மல்லனோடு குப்புச்சி யுத்தம் புரிகின்றார். அந்த யுத்தத்திலே அவனை வீழ்த்தி அதாவது அத்தாணி மண்டபத்திலே அந்த நல்லையனும் குப்புச்சியும் நுழைகின்றனர். இதை பார்த்த மன்னர் அழிய ராமராயன் இவர்களை ஆச்சரியமுற்று பார்க்கின்றார். ராஜ பிரதானிகளும் இவர்களை ஆச்சரியமாக பார்க்கின்றார். மல்லனை வீழ்த்தி விட்டு வந்த விவரத்தை அங்கே வாயில் காவலர்கள் மற்றவர்கள் ஓடி வந்து கூறுகின்றனர். உடனே அந்த இடத்தில் அழிய ராமராயன் ஒரு கருத்து கூறுகின்றார். நீ சரியான வீரனாக இருந்தால் என்னிடம் ஒரு குதிரை இருக்கின்றது, யாருக்கும் அடங்காத குதிரை இருக்கின்றது. அந்த குதிரையை நீ அடக்கி விட்டு வா, உன்னை நான் பெரு வீரன் என்று ஒத்துக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். இந்த குதிரை சவாரி செய்வதற்கு முன்பாக இந்த குதிரையினுடைய குணதாசித்தங்களை பற்றி அந்த இடத்திலே உள்ளவர்களிடம் விசாரிக்கின்றனர். இந்த நல்லையனும் குப்புச்சியும் விசாரிக்கின்றனர். அப்பொழுது அந்த இடத்திலே இருந்தவர்கள் கூறுகின்றனர், இந்த குதிரையானது மூர்க்கத்தனமானது, இந்த விஜயநகர தெருக்களிலெல்லாம் கட்டுக்கடங்காமல் ஓடி பின்பு அருகிலே உள்ள நீர்நிலையிலே இறங்கி உள்ளே நீந்தி செல்லும். அப்பொழுது சவாரி செய்பவர்களை அந்த நீரிலே மூழ்கி அடித்துவிடும் என்று கூறுகின்றனர். இந்த குதிரையினுடைய குணாசித்தத்தை கேட்ட இந்த இருவரும் ஒருவர் ஒரு முடிவுக்கு வருகின்றனர். அந்த நேரத்திலே இந்த நல்லையன் ஒரு யோசனை கூறுகின்றார். அதன் பிரகாரம் இருவரும் சுண்ணாம்புக்கல்லை ஒரு சாக்கு பையில் தயாரித்து இந்த குதிரையினுடைய அடிவயிற்றிலே கட்டிவிடுகின்றனர். அதன் பிறகு குப்புச்சி ஐயன் அதாவது குதிரை சவாரி செய்ய தயாராகின்றார். இவர் குதிரையை பிடித்து அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்ததும் குதிரையானது கட்டுக்கடங்காமல் அந்த விஜயநகர தெருக்களிலே ஓடுகின்றது. குப்புச்சியும் ஐயனும் அதை சமாளித்து அந்த குதிரையை ஓட்டிச் செல்கின்றார். அப்பொழுது அந்த குதிரையானது அந்த விஜயநகரத்தினுடைய பல தெற்களிலே ஓடி காட்டுக்கடங்காமல் காட்டுத்தனமாக ஓடுகின்றது. அப்படி ஓடியதும் இந்த குப்புச்சி எதிர்பார்த்தது போலவே அந்த நீர்நிலையிலே அருகில் இருந்த நீர்நிலையிலே இறங்க தொடங்குகின்றது. அப்பொழுது இந்த அடிவயிற்றிலே கட்டியிருந்த அந்த சுண்ணாம்பு கல்லானது அந்த நீரில் பட்டதும் கொதிக்க தொடங்குகின்றது. அந்த நீரில் பட்டதும் இந்த சுண்ணாம்பு சுண்ணாம்பு கொதிக்க தொடங்கியதும் சூடு பொறுக்க மாட்டாமல் இந்த குதிரையானது மீண்டும் அந்த நதிக்கரையை விட்டு மேலே வந்து தெருக்களிலே ஓட தொடங்குகின்றது. மீண்டும் காடு மேடெல்லாம் ஓடி விஜயநகர தெருக்களிலே வருகின்றது. இந்த குதிரையை லாபமாக குப்புச்சி ஓட்டி வந்து மன்னர் முன் நிறுத்துகின்றார். அதை பார்த்த மன்னர் நீ ஒரு திறமையான சாமர்த்தியசாலிதான், பெரும் வீரனும் கூட என்று மனதார பாராட்டுகின்றார். அப்பொழுது அவரை வாழ்த்தி அவருக்கு பரிசில் தருகின்றார். அத்துடன் பூந்துறை நாட்டு அதிகாரத்தையும் இந்த குப்புச்சி கவுண்டருக்கு கொடுத்து காடைகுல குப்புச்சி கவுண்டருக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கின்றார். அதை பற்றிய ஒரு பாடலானது கொங்கு மண்டல சதகத்திலே உள்ளது. அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். தேசுற்று இலகு விசயநகர திரளரசன் வாசற்பணிக்கனை மண்குல குத்தியம் மன்னனை கண்டு ஏசற்படும் அசமாவினை ஆட்டி எவரும் மெச்ச மாசற்ற நாடுகொள் குப்புச்சியும் கொங்கு மண்டலமே என்பது கொங்கு மண்டல சதக பாடலாகும். இந்த பூந்துறை நாட்டு அதிகாரத்தை பெற்ற இந்த குப்புச்சி கவுண்டர் தனக்கு துணையாளாக வந்து பல யோசனைகளையும் தெரிவித்த இந்த உப்புளிய நாயக்கர் நல்லையனுக்கு அவருடைய சமூகத்தினருக்காக அந்த பூந்துறை நாட்டிலே ஒரு கல்லாலான மேடை கட்டி அதிலே அவருடைய ஜாதி நாயம் பேச அமர்ந்து ஜாதி நாயம் பேச ஆவணை செய்துள்ளார். அது மாத்திரமல்ல அந்த மேடையிலே அமர்ந்து அந்த ஜாதி நாயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு எந்த மேலதிகாரிகளோ இல்லை மேல் குலத்தினரோ வந்தால்
எழுந்து நின்று பேச வேண்டிய அவசியமில்லை, அமர்ந்தே அவர்களுடன் உரையாடலாம் என்று உத்தரவும் பிறப்பிக்கின்றார். அந்த கல் மேடையின் சுவற்றிலே இந்த குப்புச்சி கவுண்டர் குதிரையை பிடித்தல் மற்றும் அதற்கு சுண்ணாம்பு சாக்கு கட்டுதல் மற்றும் அதில் ஏறி சவாரி செய்தல் போன்ற சித்திரங்களானது செதுக்கப்பட்டுள்ளது அந்த கண் மேடையிலே. அவினாசி கவுண்டர் வண்டுவிடு தூதிலே இதை பற்றிய ஒரு பாடல் உள்ளது, அதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். விசயநகரத்து மேவி இருக்கும் அசையா நரபதித தன்னப்பா லெசிவுபர கொங்குக்கு மேன்மை குறிப்பு மணி இழைத்த தங்கப் பொற்றாண்டியையும் தான் படைத்தோன் என்று இந்த பாடலாகும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எப்பவும் சொல்றத மறக்காம நம்ம தேவகானம் டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன்றும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.